வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வைரவ பழனிசாமி. நம்ம வந்து நீட் சம்மந்தமாக வந்து பெரிய லெவலில் நிறைய விஷயங்கள் சொல்லணும்னா கூட சில விஷயங்களை சொல்லிக்கிட்டே வரோம். முக்கியமாக நேற்று வந்து என்டிஏவோட ரிப்ளை, அதாவது ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்ட் கொஸ்டின்ஸ், அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள் சொல்லக்கூடிய கேள்விகள், அதுவும் போஸ்ட் டிக்ளரேஷன் ஆஃப் நீட் ரிசல்ட், 2024 நீட் ரிசல்ட் வெளியானதுக்கு பிறகு என்னென்ன கேள்விகள் மக்களுக்கு வருது, அது சம்மந்தமாக இது ரொம்ப விளக்கமாக கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது ஒவ்வொரு பாயிண்ட்டையும். இது வந்து மாணவன் மட்டும் கிடையாது, மாணவி மட்டும் கிடையாது, எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து இதில் ஆங்கிலத்திற்கு நம்ம வந்து தமிழ்லையும் விளக்கமாக சொல்கிற மாதிரி பிளானில் இருக்கிறோம். மொத்தம் 37 கேள்விகள், கொஞ்சம் நீண்ட வீடியோ கூட இருக்கலாம், பட் க்ளீனாக நீங்கள் புரிஞ்சிக்கங்க முதல்ல என்னென்ட்டு, சரியா? அப்புறம் அதனுடைய விளக்கமும் கொடுப்போம். ஸோ இதில் வந்து இதே பாயிண்ட் தான், ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஸ்டின்ஸ் எஃப்ஏக்யூ. ஓகே, ரைட். இது ஒரு கொஸ்டின், ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்க, வாட் இஸ் நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நீட். இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், 2019 நேஷ்னல் டெஸ்டிங் அகாடமி, தேசிய தேர்வு முகமை, அது வந்து தேர்வு நடத்துகிறாங்க. அது மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கீழே இருக்குது. இது அப்ரூவல் கொடுத்துருக்காது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், ரெண்டு பேரும் கொடுத்துருக்காங்க, ரெண்டு மினிஸ்ட்ரியும், சரியா? இது வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட்டோட முடிவு, இது ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும், சரியா? இந்த பார்ட்டு ஃபஸ்ட் கொஸ்டின், ரைட்டுங்களா? அடுத்த கேள்வி, வாட் இஸ் த மேண்டேட் ஆஃப் என்டிஏ, நேஷ்னல் டெஸ்டிங் அகாடமி, டு ஃபார் தி கண்டக்ட் ஆஃப் நேஷ்னல் எலிஜிபிலிட்டி அண்ட் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், தட் இஸ் நீட் யூஜி. இந்த எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நடத்துறதுக்கு என்ன மேண்டேட்டு அப்படின்னு அடுத்த கேள்வி, சரியா? ஸோ இதில் அஸ்பர் செக்ஷன் 14 ஆஃப் நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் ஆக்ட் 2019, இதை பேஸ் பண்ணி இந்த யூஜி, ஓகே, மெடிக்கல் இன்ஸ்டியூஷனுக்கு என்ட்ரிக்கு ஃபுல்லாக நடத்துகிறாங்க. அண்டு அதுவும் மட்டும் இல்லாமல் 2020 அப்புறம் இந்த ஆக்டுக்கு அப்புறம் வந்து பிஏஎம்எஸ், தட் இஸ் ஆயுஷ் ஆயுர்வேதா, பீமா யுனானி அண்டு சித்தா அண்ட் இந்தியன் சிஸ்டம் மெடிசன் எல்லாத்துக்குமே நடத்துகிறாங்க, சரிங்களா? ஓகே, ஸோ இது வந்து இன்னொரு டீட்டெயில், ரெண்டாவது கேள்வி. ஓகே, நம்ம எதுக்கு இதை வந்து நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பேசுகிறோம் அப்படின்னா, இந்த விஷயத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த ஒரு பாயிண்ட் நீங்கள் புரிஞ்சுக்கங்க. இந்த பாயிண்ட் என்னென்னா, மிலிட்ரி நர்சிங் கோர்ஸ், நர்சிங் சர்வீஸ்னு ஒன்று இருக்குது, அது 4 இயர்ஸ் கோர்ஸு. அந்த கோர்ஸுக்கும் 2024 இந்த நீட் யூஜி மூலமாக தான் இது பண்ணுறாங்க, அட்மிஷன் கொடுக்குறாங்க. ஸோ அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க என்டிஏ சைட்லேருந்து. சரி, அடுத்து மூணாவது கேள்வி பார்ப்போம். மூணாவது கேள்வி என்ன சொல்லுது, வாட் வாஸ் த நீட் யூஜி 2024 அண்டு சேம் வாஸ் டிக்ளேர்டு வென் சாரி வென் வாஸ் இட் எப்போ நீட் கண்டக்ட் பண்ணாங்க, எப்போ ரிசல்ட் வந்துச்சு, நமக்கு தெரியும் எல்லாருக்கும். ஸோ 5 May 2024 நடந்துச்சு. அப்புறம் இதில் என்னென்ன டீட்டெயில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மொத்தம் 571 சிட்டியில் நடந்திருக்கு, மொத்தம் மோர் தென் 24 லட்சம் பேர் இது பண்ணியிருக்காங்க. மொத்தம் வந்து 4,750 சென்டர்ஸ், நல்லா புரிஞ்சுங்க, சென்டர், 571 சிட்டி அண்ட் த்ரூ அவுட் தி கண்ட்ரி அண்டு 14 places அவுட் சைட் கண்ட்ரி, 14 இடம் வெளிநாட்டில் நடந்த டைமு நமக்கு இதெல்லாம் தெரியும், மதியம் 2 மணிலேருந்து 5:20 வரைக்கும். அடுத்த கேள்வி, வாட் ஆர் தி லாங்குவேஜஸ், என்ன மொழிகளிலெல்லாம் தேர்வு நடத்தப்பட்டது, நமக்கு தெரியும் இங்கிலீஷும் சேர்த்து மொத்தம் 13 லாங்குவேஜு, நம்ம தமிழும் சேர்த்து, ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழிலும் நடத்தப்பட்டது. நம்ம பிள்ளைங்க தமிழ்லேயும் 30,000 தமிழில் தேர்வு எழுதியிருக்காங்க, நம்ம ஏற்கனவே இதை பேசியிருக்கோம், சரியா? ஸோ அதற்கப்புறம் இது எங்கே வெளிநாட்டில் எங்கெங்கே நடத்தப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது மொத்தம் ஒரு 14 சிட்டிஸு, அபுதாபி, துபாய், பாங்காக், கொழும்பு, தோஹா, காத்மாண்டு, கோலாலம்பூர், குவைத் சிட்டி, லாகோஸ் அண்டு மனாமா, மஸ்கட், ரியாத், ஷார்ஜா அண்ட் சிங்கப்பூர், இந்த பிளேஸ்லையும் நடத்தியிருக்காங்க. வெளிநாட்டில் என்னென்ன எந்தெந்த ஊரில் நடத்துனாங்க அப்படிங்கிற டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆறாவது கேள்வி பாருங்கள், விச் ஆர் தி ஆர்கனைசேஷன்ஸ் விச் யூட்டிலைஸ் தி ஸ்கோர்ஸ், யார் யார் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது. நமக்கு ஏற்கனவே தெரியும், நீட்டு எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட், எல்லா கல்லூரிகளுக்கும் இது தான். ஓகே, அது தவிர நமக்கு பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸுக்கும் நம்ம இந்த வருஷத்துலேருந்து
கொடுத்துருக்கோம், இதை யூட்டிலைஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபஸ்ட்டே முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம். இது ரைட்டு. அதுக்கப்புறம் இன் அடிஷன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இங்கே நம்ம புரிஞ்சுக்கொண்டிருந்தோம். இந்த பிவிஎஸ் இருக்குல்ல, வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி இருக்கு இல்லையா, வெட்டினரி டாக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, இது வந்து இந்த வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியா கொடுக்கக்கூடிய வெட்டினரி ஆர்கனைஸ்டு வெட்டினரி காலேஜஸில் இந்த ஆல் இண்டியா கோட்டா 15% இந்த நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படிங்கிற பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதான் இந்த கொஸ்டின், இந்த விஷயம். அடுத்தது கொஸ்டின் செவன் என்ன சொல்லுது, என்டிஏல இதில் என்ன ரோலு அப்படின்னது நமக்கு தெரியும். கண்டக்ட் பண்ணுறது, அப்புறம் ஆல் இண்டியா ரேங்க் ரிலீஸ் பண்ணுறது, இது எல்லாமே செஞ்சிட்டாங்க, இது நமக்கு தெரியும். ஓகே, வேறு இதுலேயும் எதுவுமே அதிகமான வேலை இதில் இல்லை. அப்புறம் வாட் ஆர் தி ஹைலைட்ஸ் ஆஃப் நீட் 2024, இதில் என்ன, இதில் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். 4th June ரிசல்ட் ஆனதில் மொத்தம் எவ்வளோ பேர், 24,24,00,000 மேலே எழுதியிருக்காங்க அப்ளை பண்ணதில். அப்பியர்டு வந்து 23,00,000, இந்தியன் நேஷனல் வந்து இவ்வளோ பேர், 24,00,000. என்ஆர்ஐ தட் இஸ் நான் ரெசிடென்ட் இந்தியன் வந்து 1,316,000. அப்புறம் ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா 85,000. ஃபாரின் நேஷனல் 1,196,000. இதை மேல் 1,000,000, ஃபீமேல் 1,300,000, பெண்கள் தான் அதிகம். தேர்ட் ஜெண்டர் 18, அன்ரிசர்வ்டு 647,000, எஸ்சி வந்து 3,86,000, எஸ்டி 1,87,000, ஓபிசி 1,50,000, அண்டு ஜென்ரல் இடபிள்யூஎஸ் வந்து 1,90,000. இதுதான் ஃபுல்லாக என்னென்ன கேட்டகரியில் என்னென்ன தேர்வு யார் யார் எழுதுனாங்க ரிசல்ட்டு டீட்டெயில். அதுக்கப்புறம் த கொஸ்டின் நம்பர் 9, இஸ் தர் இன்க்ரீஸ் இன் தி ரெஜிஸ்ட்ரேஷன். எஸ், இன்க்ரீஸ் ஆகிருக்கு எவ்வளவு, 16.85% டோட்டல் ரெஜிஸ்ட்ரேஷன், அதில் மேல் உழவு ஃபீமேல் அதிக இன்க்ரீஸு. ஒவ்வொரு கேட்டகரியில் என்னென்ன இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க, இதுவும் நமக்கு தெரிஞ்சிக்கலாம், பெரிய ஒரு விஷயம் கிடையாது. அப்புறம் ஹோ மெனி கேண்டிடேட்ஸ் குவாலிஃபைடு, மொத்தம் 1,316,000 பேர் வந்து குவாலிஃபைடு. அப்போ ஹூ வேர் தி எக்ஸாமினேஷனின் ஃபங்க்ஷனரிஸ் யார், மொத்தம் எவ்வளோ பேர் ஃபங்க்ஷனில் இருந்தாங்க பாருங்கள், எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணாங்க, மோர் தேன் 2,13,000, தட் இஸ் 213,000 பேர் ஃபங்க்ஷனரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. சிட்டி கோஆர்டினேட்டரு, சென்டர் கோட் சூப்பரண்டு, அப்சர்வரு, டெப்டி அப்சர்வரு, இன்விஜிலேட்டர் அப்படின்னு. ஓகே, இந்த எக்ஸாம் எல்லாம் முடிக்கிறதுக்கு, ஸ்மூத்தாக முடிக்கிறதுக்காக. அண்ட் தர்வாச சென்ட்ரல் கண்ட்ரோல் ரூம் எல்லாமே இருந்திருக்கு அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. ஸோ அரசு தரப்புலேருந்து, இது என்டிஏ தரப்புலேருந்து, இந்த என்டிஏ தரப்புலேருந்து வந்தக்கூடிய இதை நம்ம படிச்சுட்டு பார்த்துட்ருக்கோம். ஸோ அடுத்தது 12வது கேள்வி, ரொம்ப முக்கியமான இது என்னென்னா, எந்தெந்த ஸ்டேட்டில் எவ்வளோ பேர், விச் இஸ் டாப் 3 ஸ்டேட்ஸ். ஸோ இங்கே உத்தரப்பிரதேசில் ரிஜிஸ்டர்டு உழவு 3,40,000, அப்பியர்டு 3,33,000, 35,000, குவாலிஃபைடு 16,000 ப்ளஸ். தென் மகாராஷ்டிரா அண்ட் ராஜஸ்தான். இது நம்ம இந்த பெரிய டீட்டெயில் நம்ம தெரிஞ்சு நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஸோ அதை நம்ம அப்படியே டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். இதுதான் முக்கியமான விஷயம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்வளோ மார்க் வந்ததுக்கு காரணம் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா, சிலபஸில் என்ன டிஃப்ரென்ஸு. ஸோ 2023 2024 நல்லா யோசிச்சு பாருங்கள், இட் இஸ் 22-25% சிலபஸ் ரிடக்ஷன். இது ஒரு பெரிய ஃபேக்டர்னு சொல்கிறாங்க, என்டிஏலையும் அதான் சொல்கிறாங்க, எக்ஸ்பர்ட்ஸும் இது சொல்கிறாங்க, இதனால தான் இந்த மாதிரி ஆச்சு. அதே மாதிரி அப்புறம் அந்த ரிவிஷனை வந்து என்ன எய்ம் பண்ணாங்கன்னா, முக்கியமான கான்செப்ட் மட்டும் பிள்ளைங்க படித்தா போதும், மற்றது நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை நாங்கள் பண்ணணும், இது எக்ஸ்பர்ட்ஸ் வச்சு தான் பண்ணணும் அப்படிங்கிறதான் சிலபஸ் ரீவேம் பண்ணுது. ஸோ அதுதான் முக்கியமான விஷயம் இந்த 13வது கேள்வி. அடுத்தது முக்கியமான, நமக்கு தெரிய வேண்டியது கேண்டிடேட்ஸ் கெட் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது வந்து கேண்டிடேட்ஸுக்கு இந்த கொஸ்டின் ஆன்சர் சேலஞ்சு பண்ணது கிடச்சிதா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், அவங்க ஓஎம்ஆர் வந்து என்றைக்கு 29th May June 1 காலையில் 11 வரைக்கும் ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட்டை கொடுத்துட்டு நீங்கள் வந்து எக்ஸ்பர்ட் இது பண்ணலாம் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒன் கீ ஆஃப் ஃபிசிக்ஸ் கொஸ்டின் வாஸ் சேஞ்ச் இன் தி ஃபைனல் ஆன்சர். நீட்டில் அவங்க கொடுத்ததை விட ஃபைனலாக ஒரு சேஞ்ச் பண்ணனால நிறைய ஸ்கோர் டிஃபரன்ஸ் வந்துச்சு. ஸோ அதில் என்னென்னா, பேஸ்ட் ஆன் தி ஃபைனல் ஆன்சர் கீ இந்த ரிசல்ட்டு, இந்த விஷயம் வந்து 4ஆம் தேதி டிக்ளேர் பண்ணாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த ஃபைனல் ஆன்சர்க்கையும் தேர்டு வந்து ரிவிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணால் 3ஆம் தேதி ரிலீஸ் பண்ண முடி. ஸோ அப்டேட் பண்ணது மெயின் ரீசன் வந்து ஒரு ஃபிசிக் கொஸ்டின் சான்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அதை நம்ம டீட்டெயில் வரப்போகிறோம், ஏன்னா அதுக்கப்புறம் 2 ஆன்சர் வந்தது. அப்போ ரெண்டையும் டச் பண்ணியிருந்தாலுமே அவங்களுக்கு மார்க் கொடுக்கணும்னு எக்ஸ்பர்ட் பேசியிருக்காங்க. அதில் வந்து என்ன மாற்றம் அப்படிங்கிறதா நம்ம அடுத்து நிறைய மார்க் வந்தது காரணம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். அடுத்து பாருங்கள் 15வது கேள்வி,
டிட் கேண்டிடேட்ஸ் கெட் ஓஎம்ஆர் ஆஃப் எனி ஆப்பர்ச்சுனிட்டி வி ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட். ஓஎம்ஆர் வந்து மாணவர்கள் பார்ப்பதற்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னு கேட்குறாங்க. எஸ், இந்த ஸ்கேண்ட் ஓஎம்ஆர் ஷீட் வந்து சப்மிட்டட் நம்ம சொன்ன மாதிரி 29th மேலேருந்து 1st ஜூன் வரைக்கும் இருந்தது, சரியா? அதே மாதிரி அடிஷ்னல் மெஷர் வந்து ஸ்கேண்ட் காப்பி ஓஎம்ஆர் ஷீட் வந்து ரெஸ்பெக்டிவ் சென்டர்ஸ்லையும் டு ரெஜிஸ்டர்டு இமெயிலையும் அனுப்பியிருந்தாங்க, வா சென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 16th கேள்வி என்னது, இந்த ரிட்ரஸ், அதாவது ஒரு குறை இருக்குது, ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், அது எப்படி ரிட்ரஸ் பண்ணாங்க, அது என்ன மாதிரி காமன்சேட் இது என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபியூ ரிட் பெட்டிஷன், அதாவது பழைய காலத்தில் இந்த ரிட் பெட்டிஷன்லேருந்து பேஸ் பண்ணி இப்போ 2024 இந்த ஆனரபிள் ஹைகோர்ட்டில் லாஸ் ஆஃப் டைமுக்கு இப்படி தான் நீங்கள் மார்க் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த லாஸ் ஆஃப் டைம் எப்படி மானிட்டர் பண்ணாங்களாம், எல்லா இடத்துலையுமே வந்து சிசிடிவி வச்சுருந்தாங்களாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு ஒவ்வொரு கால்லையும் எப்போ வந்தாங்க, லாஸ் ஆஃப் டைம் எவ்வளவு, கேண்டிடேட் எப்படி வந்து காம்பினேட் பண்ணாங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக வந்து கொடுத்தோம் அப்படின்னு என்டிஏ வந்து இவ்வளோ விளக்கமாக சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்தர் அடுத்த கேள்வியில் வந்து எப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா, எப்படி காம்பன்சேட்டரி மார்க் எப்படி கொடுத்தீங்கன்னு கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா, ஹவு காம்பன்சேட்டரி மார்க்ஸ் வேர் கால்குலேட்டட். இதில் என்னென்னா, இந்த லாஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து எப்படின்னா, கேண்டிடேட்ஸ் வந்து அவங்க ஆன்சரிங் எஃபிஷியன்சி, சரியா, மெக்கானிசம் ஃபார்முலா, அது ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுருக்காங்க, கோர்ட்டில் கொடுத்துருக்காங்க. அது 2018 ரிட் பெட்டிஷன் 551 2018 இந்த பேஸ் பண்ணி இந்த 1563 கேண்டிடேட்டுக்கு வந்து காம்பன்சேட் பண்ணியிருக்காங்க. இதுதான் முக்கியம். ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் நமக்கு என்ன, பிள்ளைகளுக்கு என்ன வந்தது, இது எப்படா 718 மதிப்பெண்கள் வந்துச்சு அப்படிங்கிற கொஸ்டின் தான். இதில் 2 கேண்டிடேட்டு தான் நாங்கள் வந்து கொடுத்தோம், எல்லாருக்கும் கொடுக்கலை அப்படிங்கிறதான் இவங்களுடைய ஒரு பெரிய ஒரு வாதம், சரியா? ஓகே, ஸோ ரெண்டு பேருக்கு தான். அப்புறம் அடுத்த கேள்வி, இது இந்த 563 எப்படி இங்கே பாருங்க, வேர் தர் எனி அதர் கேண்டிடேட், எனி கேண்டிடேட்ஸ் பிசைட்ஸ் இஸ் 1563, இந்த 1563 பேரை வேற வேற யாருக்காவது காம்பன்சேட்டர் மார்க் கிடச்சிருக்கானுங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை, இந்த 1563 பேருக்கு மட்டுமே நாங்கள் காம்பன்சேட்டரி மார்க் கொடுத்தோம் லாஸ் ஆஃப் டைமுக்காக அப்படின்றாங்க. சரி, அடுத்த கேள்வி கேட்குறாங்க, இந்த 44 பெர்ஃபெக்ட் ஸ்கோருக்கு வந்திருக்கே எக்ஸ்ட்ரா 720 out of 720, இவங்க இந்த ஃபிசிக்ஸ் கொஸ்டின் ஒரு ஆன்சர் மட்டும் மாற்றுனதுனால இது எப்படி கிரேஸ் மார்க் கொடுத்தீங்கன்ட்டுருக்காங்க. இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ப்ரீவியஸாக நாங்கள் ஸ்டேட் பண்ண மாதிரி காம்பன்சேட்டரி மார்க்ஸ் ஆர் கிவன் சோலி கிவன் டு அட்ரஸ் லாஸ் ஆஃப் டைம். லாஸ் ஆஃப் டைமை கொடுத்ததுக்காகத்தான், லாஸ் ஆஃப் டைமு, இந்த 44 பேர் பெர்ஃபெக்ட் ஸ்கோர் எக்ஸ்ட்ரா வந்தது காரணம், அந்த ஒரு ஃபிசிக்ஸ் கொஸ்டினும் ஆன்சர் மாற்றினது காரணம், மீதி இந்த 717 18 வந்தது காரணம், இந்த லாஸ் ஆஃப் டைமை கணக்கு பண்ணி அதில் குறைச்சதுனால தான் எங்களுக்கு வந்தது இந்த மாதிரி வந்தது ஸ்கோரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது 21st கேள்வி பார்த்தீங்கன்னா, எகைன் டீட்டெயில், இந்த ஆன்சர் கீ வந்து எப்படி சேஞ்ச் ஆச்சு, ஒரு கரெக்ட் ஆன்சர் மல்டிபிள் இருந்து வந்தால் ஃபிசிக்ஸ் எப்படி நீங்கள் ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் ரொம்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வேறு எங்கேயும் இதில் இந்த கொஸ்டினை வந்து ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்டு, ஸ்டேட்மெண்ட் 2 இன்கரெக்டு, ஓகே, அது இனிஷியலி கரெக்டுன்னு பண்ணியிருக்காங்க. இதில் 27,200 ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க, இன்க்ளூடிங் 13,373 கொஸ்டினில் எக்ஸ்பர்ட். ஸோ இதில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, பழைய சிலபஸ் புது சிலபஸ் ரெண்டையும் கணக்கு பண்ணி இங்கே பாருங்கள் வாட் தே டே. இப்போ இஃப் மோர் தேன் ஒன் ஆப்ஷன் வாஸ் ஃபவுண்ட் டு பி கரெக்ட், 4 marks டு பி அவார்டட் டு ஒன்லி தோஸ் ஹூ ஹாவ் மார்க்ட் கரெக்ட் ஆப்ஷன். இப்போ ரெண்டு ஆப்ஷன் இருந்தால், ரெண்டு ஆப்ஷனையும் சப்போஸ் ஏயும் பியும் இருந்தால், ஏ ஆன்சர் பண்ணியிருந்தாலும் மார்க் கிடைக்கும், பி ஆன்சர் பண்ணாலும் மார்க் கிடைக்கும். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதில் தான் அந்த சென்டர் மார்க்கு நிறைய பேருக்கு எகிரிட்டு வந்தது அப்படிங்கிறது இதுதான், சரியா? சரி, அதுக்கடுத்து சிசிடிவி ஃபுட்டேஜை பற்றி கேள்விகள். என்ன கேள்வி கேட்குறாங்க, இது எங்கே நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, எல்லா ரூம்லேயும் நாங்கள் சிசிடிவி வச்சுருக்கோம்னு சொல்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லா ரூம்லேயும் சிசிடிவி வச்சு தான் அவங்க மானிட்டர் பண்ணியிருக்காங்களாம். எவ்வளோ பெரிய விஷயம்னு பார்த்துக்கோங்க. ஒரு விஷயம் நமக்கு தெரியும், நம்ம உள்ளே நுழையிறது முன்னாடி இவன் பிள்ளைங்கள்ட்ட வந்து ஹேர் பின்ன கூட எடுத்துடுறாங்க இல்லையா, அப்போ அவங்க எல்லாம் மானிட்டர் பண்ணாங்க. ஒன்று, அடுத்து வேறு என்ன மெஷினிங் பண்ணியிருக்கீங்க மார்க் ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அப்படின்றாங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, சிசிடிவி கேமரா இருக்குது, அதே மாதிரி பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் இருக்குது, அதுக்கப்புறம் ஃப்ரிஸ்கிங் எல்லாம் தெரியும், நமக்கு தெரியும் ட்ரெஸ் செக்யூரிட்டிலாம் பார்க்குறது இருக்குது, அப்புறம் ஜேமர் வந்து எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் ஏஜென்ட்டை நீங்கள்
பார்க்க முடியாத அளவுக்கு ஜாமர் வச்சுருக்குன்றாங்க. அப்புறம் வாட் ஆக்ஷன் என்டிஏஸ் டேக்கன், இது இவங்க இந்த மாதிரி தப்பு பண்ணணும் என்னடா அன்ஃபேர் ஆக்டிவிட்டி தப்பு பண்ணுறது எப்படி கண் இது பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதில் அவங்க என்ன சொன்ன கமிட்டி கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க, அதில் இந்த மாதிரி டேம்பர் பண்ணுறவங்க தப்பு பண்ணவங்க இம்பர்சனேஷன் ஆள் மாறாட்டம் பண்ணவங்க இம்பர்சனே ஆள் மாறாட்டம் பண்ணவங்க அப்படி தப்பு பண்ணவங்க பொய் சொன்னவங்க அப்புறம் அன்ஃபேர் மீன் கேசஸ் அப்புறம் டேம்பர்டு ஓஎம்ஆர் இவங்களை மாதிரி ஆட்கள் மொத்தம் 63 பேர் பிடிப்பட்டிருக்காங்க இந்த வருஷம். அவ்வளோதான், 25 லட்சத்தில் ஒரு 63ங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயமே கிடையாது சரிங்களா. ஸோ அவங்களை எப்படி இது பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வாட் தே சே, இதில் 12 கேண்டிடேட் வந்து 3 வருஷம் தடை விதிச்சிருக்காங்க, 9 கேண்டிடேட்டுக்கு 2 வருஷம் தடை விதிச்சிருக்காங்க, ஒன் கேண்டிடேட் ஃபார் 1 இயர், வேறு 32 கேண்டிடேட்டுக்கு வந்து ரிசல்ட்டை ஹெல்டு பண்ணியிருக்காங்க புரியுதா. அப்புறம் இந்த அன்ஃபேர் மீன்ஸ் இருக்கு இல்லையா, இவங்களை வந்து எக்ஸிஸ்டிங் ரூல் படி அவங்களுடைய கேன்சலேஷனையும் அதே மாதிரி எக்ஸாம் எழுத முடியாது அப்படிங்கிறதையும் ஃபியூச்சர் எக்ஸாம்னே எழுத முடியாத அளவுக்கும் அவங்களுக்கு மேலே கேஸ் போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க புரியுதா. இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து இப்போ நமக்கு பெரிய ஒரு க்வெஸ்சன் எக்ஸ்பிளனேஷன் இது தான். இப்போ இந்த கேள்வி எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கங்க பிள்ளைங்களே, இது என்னென்னா எப்படி நீ மெரிட் லிஸ்ட் போடுற, ஒரே மாதிரி மார்க் வந்தால் எப்படி நீ பண்ணுற அப்படிங்கிறத நம்ம பிள்ளைகளுடைய க்வெஸ்சன் என்ன சொல்கிறான் பாருங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. கேண்டிடேட் ஏகேஸ் கேண்டிடேட் அப்டெய்னிங் ஹையர் மார்க்ஸ் ஒன்று போல இருக்குன்னா ஒரே மார்க் இருந்தால் பயாலஜியில் அதிக மார்க் வாங்குறவங்க ஃபஸ்ட்டு கேட்டகரி, இது ஒரு பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இந்த பயாலஜிலே வந்துருச்சு ஒன்று போல் ஸ்கோர் வந்துருச்சுன்னா கெமிஸ்ட்ரியை ஆட் பண்ணுவாங்க. சரி, பயாலஜியும் கெமிஸ்ட்ரியும் ஆட் பண்ணிவிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு வந்து பையனுக்கு வந்து இப்போ வந்து இப்போ 660 மார்க் இருக்குது, 660 வந்து ஒரு 10-20 பேர் இருக்காங்க, 30 பேர் இருக்காங்க, 40 பேர் இருக்காங்க, 50 பேர் இருக்காங்க, ஒரு நிறைய பேர் இருப்பாங்க இன்றைக்கி. அப்போ இந்த 660 பேரில் இத்தனை பேர் இருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பயாலஜி, அடுத்து கெமிஸ்ட்ரி, மூணாவது இந்த பர்சன்டேஜில் ஃபிசிக்ஸில் எவ்வளோ பேர், இந்த மூணும் சேர்ந்து. அதுக்கப்புறம் இந்த அட்டெம்ப்ட் இன்கரெக்ட் ஆன்சர் எவ்வளோ பேர், குறைஞ்ச இன்கரெக்ட், அதாவது எவ்வளோ பேர் நெகட்டிவ் மார்க் வாங்காமல் எவ்வளோ பேர் கரெக்ட் ஆன்சர் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் நெகட்டிவாக இன்கரெக்ட் ஆன்சர் பண்ணியிருக்காங்க, அதில் லெஸ் ப்ரொபோஷன். சப்போஸ் 180 கேள்வியில் யாரோ ஒருத்தர் 10 கேள்வி தான் வந்து இன்கரெக்ட் ஆன்சர் பண்ணியிருந்தாங்க, அவங்க மேலே வந்துடுவாங்க புரியுதா. அந்த மாதிரி அதே மாதிரி இது டோட்டலாக, அதை தாண்டி அதே மாதிரி பயாலஜியில் குறைச்சி, அப்புறம் கெமிஸ்ட்ரியில் குறைச்சி, அப்புறம் ஃபிசிக்ஸில் குறைச்சி, அப்படியே குறைச்சி 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 குறைச்சி. சப்போஸ் ஒருத்தர் வந்து பயாலஜியில் 10 நெகட்டிவ் மார்க் பண்ணியிருக்காருன்னா அவர் டாப்பு, அப்புறம் வந்து அதுலேயும் 10 பயாலஜியில் ஒரு 10 பேர் ஒன்று போல் இருக்காங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரியில் எத்தனை பேர் நெகட்டிவ் பண்ணியிருக்காங்க அது, அப்புறம் அப்படி. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் அசெண்டிங் ஆர்டர், கீழேருந்து மேலாக்க, ஓகே டிசெண்டிங் ஆர்டரில், அசெண்டிங் ஆர்டர் தட் இஸ் நம்பர் பேசிஸில் இது பண்ணுவாங்க. ஸோ இந்த பேச்சை நல்லா புரிஞ்சுக்கோங்க, எப்படி ரேங்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது அருமையான ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இந்த பேச்சை நல்லாக புரிஞ்சுக்கோங்க ஓகே. ஸோ இப்போ யூஜியிலையும் நீட் யூஜியிலையும் இந்த ஃபை தான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொல்லி இது சொல்லிட்டாங்க. அடுத்து இன்னொரு விஷயம், இது எதுக்கிட இவ்வளோ வேரியேஷன் ஏன் வந்தது, கட் ஆஃப் வேரியேஷன் இவ்வளோ ஏன் வந்தது அப்படின்னு கேட்குறதுல 2020 அவங்க கம்பேர் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 720 ஆவரேஜ் மார்க் பாருங்கள், 2020 297, 2021 2286, 2022 252, குறைஞ்சிருச்சு குறைஞ்சி குறைஞ்சுவே டக்குனு 2021 279, 2021 323, எவ்வளோ மார்க் கூடியிருக்கு பார்த்தீங்களா, 23 + 21 எவ்வளவு 54 மார்க், சரி 44 மார்க் கூடியிருக்கு. இவ்வளவு மார்க்கு கூடுனது எங்கேயுமே கிடையாது, அதனால தான் இந்த கட் ஆஃப் 137 - 164 எகிறனது காரணம் அப்படின்ட்டு என்டிஏ சொல்லியிருக்கு, இது உண்மை சரியா. சரி, இன்னும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கேன், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த விஷயத்தை படிங்க, ரெடியூஸ்டு சிலபஸ் நம்ம ஏற்கனவே வந்துருக்கோம், மாடரேட் டிஃபிகல்ட் லெவல் அண்ட் இன்க்ரீஸ் நம்பர் ஆஃப் அட்டம் அப்படின்னு அர்த்தம், நிறைய அட்டம் எழுதுறாங்க, நிறைய படிக்கிறாங்க, மல்டிபிள் அட்டம் இருக்குது. ஸோ ஒரு ஒரு உட்காந்து 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 படித்து பயங்கரமாக மார்க் வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, அதுவும் ஓரளவிற்கு உண்மை. அப்புறம் 27வது கேள்வி என்ன சொல்லுது, வை டிட் கிரேட்டர் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் குட் மார்க், ஃபுல் மார்க் எப்படி இத்தனை பேருக்கு வந்தது கேள்வி பார்த்தீங்களா, உண்மையை எவ்வளோ பேருக்கு. இப்போ 2023 ரெண்டே சண்டம், 22 ஒரு சண்டம் கூட கிடையாது. அப்போ இதில் இந்த சேலஞ்ச் பண்ணாங்க பார்த்தீங்களா, இந்த 13373 பேர், இவங்களையும் இவங்களை சேலஞ்ச் பண்ணி அந்த ஃபிசிக்ஸ் கொஸ்டினை ரிவர்ஸ் பண்ணியாச்சு, நல்லா புரிஞ்சுங்க, ஃபிசிக்ஸ் கொஸ்டினே ரிவர்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, ரெண்டு புக்கு இருக்குது, ஓல்டு புக்கு ஒன்று இருக்குது, அப்புறம் நியூ எடிஷன் புக்கு இருக்குது, ரெண்டு புக்குக்கும் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு, அதனால் தப்பாகி போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்னென்னா,
இதில் 44 பேர், யோசித்து பாருங்க, 44 பேருக்கு ரிவிஷன் கீழே சென்டர் வந்திருக்கு. அப்புறம் இந்த 6 பேருக்கு வந்து காம்பன்சேஷனில் லாஸ் ஆஃப் டைமில் கிடச்சிருக்கு. அப்போ இதில் 60 பேர் இந்த மாதிரி வந்திருக்காங்க. அப்போ ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா 17 பேர் தான், ஒரிஜினலாக 17 பேர் தான் சென்டர் வந்திருக்கு. அப்புறங்க ஒரு 44 சேர்ந்துருக்கு, ஒரு 6 சேர்ந்துருக்கு, மொத்தம் 67 சென்டை வாங்கினுடைய கூட்டம் அதிகமாயிருக்கு. சரியா? ஸோ இதை புரிஞ்சுக்கணும். அப்புறம் பிறகு ரிவிஷனை பண்ணி சேர்ந்து எல்லாம் செஞ்ச பிறகு இந்த நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸோட இது லிஸ்ட்டு அதிகமாயிடுச்சு அப்படின்றாங்க. இப்போ அதுக்கடுத்து நம்ம மக்கள் ஒரே சென்டரில் தேர்வு எழுதுனவங்க தான் நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு. இப்போ நீட் இவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள், கேன் யூ ப்ரொவைட் தி டீட்டெயில்ஸ் அபவுட் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டாப் 100 கேண்டிடேட்ஸ் நீட். இவங்க என்ன சொல்கிறாங்க, டாப் 100 கேண்டிடேட்ஸில் 89 சென்டர் எழுதியிருக்காங்கன்றாங்க. அதுவும் 55 சிட்டியில் எழுதியிருக்காங்க, 17 யூனியன் ஸ்டேட்ஸ் யூனியன் டெரிட்டரி. அது மட்டும் இல்லை, இவங்களில் 73 பேர் இந்த சிபிஎஸ்இ போர்டு, 27 பேர் வேறு வேறு ஸ்டேட் போர்டு அப்படின்ட்டு இருக்காங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, ஹவு டஸ் என்டிஏ இன்ஷுர் ஆதன்டிஸ் சச் ஸ்கோர், இவ்வளோ ஸ்கோர் வந்து எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, நிறைய மெஷர் வச்சுருக்கோம், சிசிடிவி சர்வேலன்ஸ் சிசிடிவியில் பார்க்குறோம், பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் பார்க்குறோம், அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரிக்ட் விஜிலேஷன் பண்ணுறோம், இன்விஜிலேஷன் பண்ணுறோம். தென் போஸ்ட் எக்ஸாம்பில் வந்து என்டிஏ வந்து ஏதாவது தரம் அனலைஸ் பண்ணி எங்கேயாவது ஃபுட்டேஜில் ப்ராப்ளம் கம்ப்ளைண்ட் அப்படி இருந்துன்னா அதையும் பார்த்து வச்சுருப்பாங்களாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இவங்க ஸ்கோர் சொன்னதை கோர்ட்டில் கொடுத்து மார்க் வாங்கினது ரீசன் அப்படின்னா, ஸோ இவங்க எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க எப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சரி. அடுத்து இப்போ இன்னொரு கேள்வி, பிஆர்லையும் கோத்ராவிலையும் இந்த மாதிரி பேப்பர் லீக் ஆச்சுன்னு சொல்கிறாங்களே உண்மையானு, இப்போ நிறைய பேர் கொஸ்டின் லீக் ஆச்சு அப்படின்னா, ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, அப்படி எதுவுமே பேப்பர் லீக் ஆகவில்லை அப்படின்றாங்க. ஒரு பேப்பர் லீக் ஆகலை. அதே இதில் இந்த பேப்பர் லீக் கேஸ் என்டிஎஸ் மீன் கேட்டகரியில் டினைடு, எங்கே ப்ரெஸ் ரிலீஸே பண்ணியிருக்காங்க, 5/5 / 6/5 ரெண்டு நாளும் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இவங்கள்டே செக்யூரிட்டி ப்ரொடக்ட், நாங்களே செக்யூரிட்டி ப்ரொடக்டால் வச்சுருக்கோம், எங்களுக்கு இது வந்து சாத்தியமே கிடையாது, எங்கே இது எங்கேயுமே லீக்கே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு கேள்வி வருது. அப்புறம் இந்த பட்னா போலீஸ்லேருந்து இந்த மாதிரி போலீஸ்லேருந்து கம்யூனிகேஷன் ரிசீவ் ஆகிருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி சில கேண்டிடேட் இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து நீங்கள் ஃபுல் இன்வெஸ்டிகேஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணாலும் நாங்கள் எல்லாமே செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி என்டிஏ சொன்னதாக இந்த இதில் ரிப்ளை கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை தாண்டி ஒரு இடத்துல ஒரு தப்பு நடந்திருக்கு, அதுதான் மெயினான ஒரு விஷயம். எங்கே நடந்தது அப்படின்னா, இது வந்து இது ராஜஸ்தானில் சவாய் மதாபூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல, மதாபூருங்க இடத்துல வந்து ஒரு இடத்துல இந்த பர்டிகுலர் சென்டரில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு, மாடல் ஸ்கூலில், அதாவது கேர்ள்ஸ் ஹையர் ஸ்கூல் மாடல் ஸ்கூலில் இந்த என்ன பண்ணிட்டாங்களா, இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகளுக்கு கொஸ்டின் கொடுக்கறதுக்கு பதில் அந்த சென்டரோட சூப்ரண்ட்டு ஹிந்தி மீடியம் கொஸ்டின் கொடுத்தாச்சு. யோசித்து பாருங்கள். ஸோ இன்டென்ட் டு ஹிந்தி மீடியம் அண்ட் தோஸ் டேக்கிங் இங்கிலீஷ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் பசங்களுக்கு ஹிந்தி மீடியம் கொஸ்டின் கொடுத்தாச்சு, மாற்றி கொடுத்தாச்சு. ஸோ பெரிய ஸ்ட்ரைக் ஆகிப்போச்சு, சண்டே ஆகிப்போச்சு, பிரச்சனை ஆகிப்போச்சு. அப்போ கொஞ்சம் பேர் வெளியே ஓடி போயிட்டாங்க, வெளியே போயிட்டாங்க. அவங்க தான் போய் கொஸ்டின் பேப்பரை 4/25 சோசியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ மக்கள் வந்து இது இன்பர்சனேஷன், இது பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னால், லீக் ஆகிடுச்சு பிரச்சனை வந்துச்சுன்னா அது 4/25 டைம் கொடுத்தது மட்டும் கிடையாது, இங்கே இன்டர்நெட் ஒர்க் ஆகாது ஸ்டேன் எந்த சென்டர்லையும், அப்புறம் எந்த வழியும் கிடையாது, வேறு யாரும் எக்ஸ்டர்னல் பர்சன் வந்தோ ஏஜென்சி வந்தோ இவங்களுக்கு ஆன்சர் சொல்லி கொடுக்க வழியே கிடையாது. அதனால் எங்களுக்கு இது யாரும் திருட பண்ணியாது, இந்த ஆன்சர் வெளியே இருந்து கொண்டு வந்து கொடுக்க முடியாது அப்படிங்கிறத ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க, ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த அஃபெக்டட் பசங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு மறுபடியும் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க மாதாபூரில், கண்டக்டட் இன் சேம் டே. அப்புறம் வந்து கரெக்ட் கொஸ்டின் பேப்பரை கொடுத்துருக்காங்க, அதில் நிறைய டைம் லாஸ் ஆகிடுச்சு. அந்த டைமை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு எப்படி காம்பன்சேட் பண்ணோம் அப்படிங்கிறதும் இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் அடுத்து வந்து இந்த மாதிரி இம்பர்சனேஷன் எங்கேயா நடக்குதான்னு கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி இம்பர்சனேஷன் அலௌடு இல்லை, எல்லோரும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறோம், மால் ப்ராக்டிஸ் அலோவ் பண்ணுறது இல்லை அப்படின்னு கிளியராக சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்பர்சனேட்டர் மேலே, அதாவது ஆள் மாறாட்டம் செய்கிறவங்க மேலே ஆல்ரெடி ஸ்டேட் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, சம் கேசஸும் இருக்குது, அதையும் என்டிஏ வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 33வது கேள்வி,
இந்த நீட்டு வந்து ஏண்டா 14ஆம் தேதின்னு சொன்னீங்களடா, அதுக்கப்புறம் ஏண்டா 4ஆம் தேதி விட்டீங்க, இது என்ன 14 சொல்லிட்டு? இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எப்போவுமே ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ரிசல்ட் பண்ணிடுவோம். யோசிச்சு பாருங்கள், எப்போவுமே ஒரே மாதம். இங்கே பாருங்கள், இம்பார்ட்டண்ட் நோட், என்டே கன்சிஸ்டன்ட்லி டிக்ளேர்ஸ் இன் மந்த் வெதர் கண்டக்ட் சிபிடி மோட், தட் இஸ் கம்ப்யூட்டர் பேஸ்டு மோட் ஆர் ஆஃப்லைன் மோட். அப்போ இதில் ஸோ நாங்கள் எங்களுக்கு ஆன்சருக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, அதனால் நாங்கள் ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்டிஏலேருந்து ரிப்ளை கொடுத்துட்டாங்க. சரியா? இது அடுத்த கொஸ்டின், 34வது கொஸ்டின், ஹவு டஸ் என்டிஏ அட்ரஸ் தி இஷ்யூ ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஃபோர்ஜிங் தேர் நீட் ஓஎம்ஆர், இதெல்லாம் இது என்ன பண்ணுறாங்க? இது நாங்கள் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ரிசல்ட்டை வந்து எதையுமே இது பண்ணாதீங்க, ஸோ எங்கள் ஓஎம்ஆர் சீட்டு யாரும் ஏமாற்ற முடியாது, கிளாரிஃபை பண்ணுறவங்க எது வேணாலும் சரி நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சியோட அந்த ஒரிஜினல் சைட்டில் போய் தான் எடுக்கணும், புரியுதா உங்களுக்கு அப்படின்றாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இதில் கிளாரிட்டி என்னென்னா, இந்த எதுனாலும் சரி எந்த இதுனாலும் டீட்டெயிலு யூ கோ டு எக்ஸாம் டாட் என்டிஎஸ் டாட் ஏசி டாட் என்இசி டாட் இதில் தான் போகணும், அதில் போய் எடுத்துக்கணும் அப்படின்றாங்க. அதே மாதிரி கேண்டிடேட்ஸ் அட்வைஸ் ரெஃப்ரைன் எனி மால் ப்ராக்டிஸ் அ ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் வில் பி டேக்கன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 35வது கேள்வி, வாட் இஸ் என்டிஏ ரெஸ்பான்ஸ், என்டிஏ என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி வைரல் வீடியோ போச்சு, கொஸ்டின் டிஸ்கிரிபென்சி இருந்துச்சு, ஓஎம்ஆர் சீட்டுலாம் கிளீன் இதாச்சு, இமெயிலில் போயிருக்கு, அதை பற்றி அப்படின்னா, இந்த வைரல் வீடியோ ஃபீச்சரிங் கேண்டிடேட் நீட் யூஜி 24 வந்து இது வந்து ஸ்கோரிங் ரிசீவிங் ஓஎம்ஆர் சீட், என்டிஏ கிளாரிஃபை தட் நோ டான் ஓஎம்ஆர், டான் ஓஎம்ஆர் கொடுக்கவே இல்லை, அண்டு எல்லாமே இது இது கொடுத்ததான், அவங்களோட இமெயில் ஐடியில் கொடுத்துருக்கோம், ஓஎம்ஆர் சீட் வந்து டைரெக்டாக கொடுக்கலை. ஸோ அஸ் பர் அவர் அஃபீஷியல் ரெக்கார்ட் இது வந்து பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் 37வது கேள்வி, இஸ் இட் ட்ரூ அனதர் கமிட்டி ஹஸ் பீன் ஃபார்ம்டு? எஸ், இதுதான் முக்கியம், எஸ் இட்ஸ் ட்ரூ, எ ஹை பவர்டு கமிட்டி ஹஸ் பீன் ஃபார்ம்டு. மறுபடியும் ரீவிசிட் பண்ணுறதுக்கு அப்ராக்சிமேட்லி 1563 பேரோடைய ஸ்கோர் இது கரெக்டாக கொடுத்துருக்கோமா இல்லையா அப்படிங்கிறது. ஆக்சுவலி வி ஹேட் இட் யூபிஎஸ்சி சேர்மனுடைய தலைமையில் தான் இது ஒரு இன்றைக்கி பெரிய ஒரு எக்ஸாம், யூபிஎஸ்சி சேர்மனுடைய தலைமையில் இந்த கமிட்டி வச்சுருக்கான்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஃபேரான ஒரு முடிவு தெரியும், இதுதான் முடிவு. ஓகே, தென் ஃபைனல் கொஸ்டின், ஹவு ஐ கேன் ஸ்டே அப்டேட்டட். ஓகே, நமக்கு எல்லோரும் காசு என்ன நடக்குன்னு தெரியணும்ல, எல்லோரும் நீங்கள் என்டிஏ டாட் என்ஐசி இந்த எக்ஸாம் டாட் என்ஐசி டாட் இன் டீன்ட்டில் போயிட்டு லேட்டஸ்ட் தகவல் எதுனாலும் சரி நீங்கள் பாருங்கள் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ குழந்தைகளே, நம்ம வந்து இந்த வீடியோவில் ஒவ்வொரு கேள்வியையும் ஃபுல்லாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் சரி இதில் பாருங்கள். அதுக்கப்புறம் ஏதாவது கொஸ்டின் உங்களுக்கு இருந்தாலும் நமக்கு வந்து மெசேஜ் கொடுங்க, அப்புறம் மெயில் பண்ணுங்கள், நம்ம டைரெக்டாகவும் பேசிக்கலாம். ஸோ கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மிக்க சந்தோஷம், தேங்க்யூ வெரி மச். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க, அப்போதான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.